அப்துல் கலாம் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மட்டுமல்ல விஞ்ஞானியும் கூட நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மறைந்தார் அவர் மறைந்த தினமான சனிக்கிழமை இந்தியா முழுவதும் மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் அஞ்சலி செலுத்தி உள்ளனர் எனக்கு அப்துல்கலாம் ஐயா எப்போதுமே ரொம்ப பிடிக்கும் அவரே மாதிரி ஒரு ஆகணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை நான் நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இங்கே வந்து அப்துல் கலாமோட ரீன்னால நல்ல அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்ததில் நான் என்ன வந்துன்னா நான் வந்து ஒரு அஞ்சு மரமாச்சு நட்டு மரம் வளர்க்கணும்னு நினச்சேன் ஆனால் அவர் மறைந்த நான்காவது நினைவு நாளில் மத்திய மாநில அரசுகள் சார்பில் இருந்து அமைச்சர்கள் யாரும் வராதது பலரை வருத்தமடைய செய்துள்ளது எனினும் இளைஞர்கள் மாணவ மாணவியர்கள் பலர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் ஒரு நியூஸ் பேப்பர் பாயா இருந்து அப்போ அப்பாவோட ரொம்ப கம்மி சம்பளத்துக்காக ஒரு சின்ன வயசுலேருந்தே படிப்பு படிக்காம படிப்பை பாதி வச்சுட்டு அந்த காசை வச்சு அவர் அந்த நியூஸ் பேப்பர் போட்ட காசை வச்சு படிச்சு ஒரு இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா வந்திருக்காரு ஸோ இவர் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் என்னன்னா நான் அவ்வளோ கஷ்டப்படல எங்க அப்பா என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்காரு பட் ஆனாலும் அவரோட அவரோட அந்த கோல் அவர் அவ்வளோ புவரா இருந்தே அவர் அவ்வளோ கிரேட்டாக வரும்போது அவரோட அறிவுக்கு அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நினைவு மண்டபத்தை திறந்து வைத்தார் அன்றிலிருந்து அது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் கொண்டு வரப்பட்டது இந்த நினைவகத்தில் கலாம் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவர் அணிந்த உடைகளின் மாதிரி ராக்கெட் உள்ளிட்ட த்ரீ டி மாதிரி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன ராமேஸ்வரத்தை அடுத்த பேக்கரும்பு பகுதியில் அமைந்துள்ள அப்துல் கலாம் நினைவு மண்டபத்தில் கலாமின் குடும்பத்தினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அஞ்சலி செலுத்தி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் நான்காவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி கலாம் நினைவு மண்டபம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதேபோல் நினைவு மண்டப வளாகத்தில் கலாமின் திருவுருவத்தை மண் சிற்பம் மூலம் வடிவமைத்திருந்தனர் அவருடைய கனவை நனவாக்க கலாம் அறக்கட்டளை தமிழகம் முழுவதும் ஒரு கோடி மரம் நடுவதாக கூறியுள்ளது சனிக்கிழமை ஆட்சியர் இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் பிளான்டேஷன் ட்ரீ பண்றதுக்காக ஆஃப் பண்ணப்பட்டுள்ளது நம்மளுடைய மாவட்டத்தில் மட்டுமே பிளான்டேஷன் பண்றதுக்காக இந்த ஆண்டு வந்து அரசுடைய பல திட்டங்கள் பல துறைகள் மூலியமாக பிளான் பண்ணிருக்கோம் அப்துல் கலாம் நினைவு தினத்தில் அரசு விழாவாக பின்பற்ற வேண்டும் என்கிறார் கலாமுக்கு உதவியாளராக இருந்த பொன்ராஜ்